ஊனம் என்பது தடையல்ல, தடமே. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். No one is disabled, but they are all differently abled. உடல் குறைபாடு உள்ளவர்கள் பலர் தங்களது முயற்சியின் மூலம் இயல்பானவர்களை விட நிறைய சாதித்திருக்கிறார்கள். உடல் குறைபாடின்றி வாழும் பலர் மன ஊனத்தோடு காலம் தள்ளுகின்றனர். செல்வத்தை இழப்பவர் நிறைய இழக்கிறான், தோழரை இழப்பவர் மிக அதிகமாக இழக்கிறார், துணிவை இழப்பவர் அனைத்தையும் இழக்கிறார். ஊனம் என்பது உடலில் உள்ளதல்ல, உள்ளத்தில் உள்ளதே ஊனம். உடல் ஊனம் ஏதுமின்றி பிறந்தவர்களே வாழ்க்கை கடலில் எதிர்நீச்சல் போட்டு நீந்தி கரையேறுவது கடினம். ஊனமுற்றவருக்கோ இரட்டை போராட்டம். ஊன நிலையை யதார்த்த இயல்பாக்குவது, ஊனத்தை வென்று வாழ்வை வெல்வது மாற்றுத்திறனாளிக்கு தேவை. திடமாய் பிறந்தும் நோய் நொடியில்லாமல் இருந்தும் இந்த வாழ்வை சரியாக வாழாமல் வீணடிப்போர் பலர். இவர்களுக்கிடையே சில வறுமையில் வாழ்ந்தாலும் விபத்தினால் மாற்றுத்திறமையுடையோராய் மாறினாலும் முயன்று வெற்றி பெறுகிறார்கள், சாதித்தவர்கள். 13 வயது வரை நடக்க முடியாமல் இருந்தவர் 1960 நடைபெற்ற ஒலிம்பிக்கில் 3 தங்கக்கோப்பைகளை கைப்பற்றிருக்கிறார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் இளம் வயதில் வாத நோயால் பாதிக்கப்பட்டவர், சக்கர நாற்காலியில் இருந்தே சாதித்து காட்டினார். இவர்களின் மனங்கள் மரத்து போகவில்லை, கனவுகள் கலைந்து போகவில்லை, மாறாக உள்மன சக்தியை நம்பினார்கள். வாழ்க்கையை சற்று வித்தியாசமாக பார்த்தார்கள், சாதித்தார்கள். இவர்கள் வாழ்வை நம்பிக்கை கண்கொண்டு பார்த்தனர், புரிந்து கொண்டனர், வாழ்ந்தும் காட்டினர். நீ நம்புகிறாயா? ஆம் என்றால் சாதித்து காட்டு. மேலே சொல்லப்பட்டவர்கள் ஊனமுற்றோர் அல்ல, மாற்றுத் திறமையுடையோர். நாமே அனுபவித்திருப்போம். கண் தெரியாதவர் கண் தெரிந்தவருக்கு வழி சொல்வதை, கால் ஊனமுற்றோர் சுயமரியாதையும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதை, காது கேளாதோர் நன்றாக கைவினைப் பொருட்களை செய்து காட்டுவதை, கையில்லாதோர் கால்களால் இயல்பான வாழ்வை வாழ்ந்து காட்டுவதை. அவர்கள் தங்கள் குறைகளில் கவனம் செலுத்தவில்லை, தங்களிடம் இல்லாதவற்றை பற்றி மனமுடைந்து போகவில்லை, மாறாக தங்களிடம் இருப்பதை மூலதனமாக்கினார்கள், அதிலே அதிக கவனம் செலுத்தினார்கள், சாதித்தார்கள். ஆக வெற்றி அது தானாக வருவதில்லை, அது வியர்வையின் வெளிச்சல். ஊனமின்றி இருந்திருந்தால் இவர்களெல்லாம் எவ்வாறு சாதித்திருக்க முடியும்? ஊனம் உயர்வுக்கு தடையில்லை. உயர்வோம் பெண்ணை தொடுமளவிற்கு.